இந்த வேளையில் 2 கொரிந்தியர் 10:3-5 வரையிலான வசனங்களை வாசித்து அதன் கருத்துக்களை சொல்லி நாம் கர்த்தருடைய பந்திக்குள் கடந்து போக இருக்கின்றோம். यहां पे हम दूसरी कुरिन्थियों 10वां अध्याय वहां 3 से यहां पे देखें हम परमेश्वर के यहां पे देखेंगे. நாம் சேர்ந்து வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 10:3-5. हम लोग साथ में पढ़ेंगे. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தோம், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. கொஞ்சம் கூட சத்தமாக வாசிக்கலாமே, முதல்லேருந்து திரும்ப வாசிப்போம். எல்லாரும் கொஞ்சம் சத்தமாக வாசிக்கலாம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இங்கே பவுல் சொல்லுகிறார், நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. यहाँ पे पौलुस कहता है हम लोग शरीर के यहाँ चलते फिरते हैं लेकिन हम लोग शरीर के अनुसार नहीं लड़ते. மாம்சத்தில் நடக்கிறவர்கள் என்றால் இந்த சரீரத்தில் நடக்கிறவர்கள் என்று அர்த்தம். शारीरिक प्रकार से चलना मतलब हम शरीर के यहाँ चलना. We are walking in the flesh. நாங்கள் இந்த சரீரத்தின்படியான வாழ்க்கையில் வாழ்கின்றோம். हम शारीरिक प्रकार की जीवन हम लोग जी रहे हैं. ஆனால் நாங்கள் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. लेकिन हम शरीर प्रकार के अनुसार लड़ते नहीं. We don't war after the flesh. நாங்கள் மாம்சத்தை பின்பற்றி அதன் அடிப்படையில் யுத்தம் செய்கிறவர்கள் அல்ல. हम लोग शारीरिक प्रकार के अनुसार वहां पे लड़ते नहीं. ஆகவே நாம் சரீரத்தில் வாழ்ந்தாலும் சரீர பிரகாரமாக மாம்சத்துக்குரிய யுத்தங்களை நடப்பிக்கிறவர்கள் அல்ல. हम लोग शारीरिक प्रकार से जी रहे हैं लेकिन हम लोग शारीरिक प्रकार से हम लोग लड़ नहीं गे. எங்கள் போராயுதங்கள் என்று அடுத்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். हमारे हथियारों के बारे में परमेश्वर बताया है. இந்த போராயுதங்களும் மாம்சத்துக்கேற்றவைகள் அல்ல. इस प्रकार के हथियार वो भी शारीरिक नहीं. அவைகள் தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. वो परमेश्वर के द्वारा सामर्थ्य है. இந்த ஆவிக்குரிய போராயுதங்கள், ये जो आत्मिक प्रकार का हथियार, உலகத்திலே மாம்சத்துக்கு ஏதுவான போராயுதங்கள் ஏராளம் இருக்கின்றன. इस पृथ्वी में शारीरिक प्रकार के हथियार बहुत सारे हैं. இன்னும் கண்டுபிடித்து கொண்டும் இருக்கிறார்கள். और भी वहां पे जांच के रहे हैं. மனிதன் துப்பாக்கி எடுத்து ஒருத்தனை ஒருத்தன் சுடுகிறான். वहां पे मनुष्य जो है गन लेके दूसरों को छोड़ देता है. தேசத்துக்கு தேசம் குண்டுகளை வெடிக்கிறார்கள். देश और विदेशों में वहां पे वहां बॉम्ब डालते जा रहे हैं. அணு குண்டுகளை கண்டுபிடித்து இருக்கிறார்கள். बहुत सारे प्रकार के बॉम्ब वहां पे तैयार कर रहे हैं. बायो वार என்று சொல்லுகிற இந்த கிருமிகளை எல்லாம் விட்டு யுத்தம் செய்கிற யுத்தங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். பயோ வார் கேக்கே போல் கே வாப் வைரஸ் கு யான் வா ஃபேலாதே ஹே. ஸ்டார் வார் என்று சொல்லுகிற அந்த நட்சத்திரங்களோடு சாட்டலைட்டுகளிலே ஒன்றை ஒன்று அடித்து யுத்தம் பண்ணுகிறதெல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஸ்டார் வார் கேக்கே வா பே வோ தாரோ கோ லேக்கே வா பே வா. மனிதனுடைய மாம்சத்துக்குரிய போராயுதங்கள் மகா பயங்கரமாக இருக்கிறது. மனுஷிக்கு ஜீவன் மே ஜோ ஹே உஸ் ஹத்யார் பஹுத் சாரே ஹே. ஆனால் நம்முடைய ஆயுதங்கள் அப்படிப்பட்டவைகள் அல்ல. लेकिन हमारे जो हथियार है उस प्रकार के नहीं. இது ஆவிக்குரிய ஆயுதங்கள். ये आत्मिक प्रकार का हथियार है. எபேசியர் 6 அதிகாரத்தில் ஒரு அழகான பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபேசியோ 6 அத்தியாயம் में बहुत एक बड़ा सा लिस्ट दिया है. அங்கே நாம் பார்க்கிறோம் 14 வசனம் தொடங்கி ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. वहां पे 14 वचन से शुरुआत होके एक लिस्ट दिया है. ஆயுத பட்டியல், एक हथियार का लिस्ट. சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वो सर्वशक्तिमान है. சத்தியம் என்னும் கச்சை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்திய கழுக்கே ஏக ஹே. வேத வசனத்திலிருந்து வெளிப்படுகிற சத்தியத்தை தான் பெல்ட்டாக நாம் கட்டி கொண்டு யுத்தம் பண்ண வேண்டும். जो परमेश्वर ने हमको दिया है वो ही अपने यहां पे बांधे हैं.
நீதி என்னும் மார்க்கவசம் என்று சொல்லி இருக்கிறது. தர்மி ஔர் சச்சாயி கர்கே ஏக் ஹே. இந்த வசனத்தில் காண்கிற நீதியை செய்து வாழ்ந்தால் அது நம்முடைய நெஞ்சை பாதுகாக்கிற மார்க்கவசமாக இருக்கும். ஜோ வச்சன் மே ஜேசா தியா ஹே உஸ் பிரகார் ஹம் ஜீயேங்கே வோ அப்னே ஆப் கோ பச் பாயேங்கே. அதோடு கூட 1 தெசலோனிக்கேயர் 5:8 ஔர் பஹலே தெசலோனியோ 5:8 மே விசுவாசம் அன்பு இவைகளையும் மார்க்கவசம் என்று சொல்லி இருக்கிறது. வஹான் பே விஸ்வாஸ் ஔர் பிரேம் கே பாரே மே யஹான் பே பதாயா ஹே. வேத வசனத்திலிருந்து வரக்கூடிய விசுவாசத்தில் வாழும் பொழுது அதுவும் நம்முடைய நெஞ்சை பாதுகாக்கிற, நம்முடைய உள்ளத்தை ஆத்மாவை பாதுகாக்கிற மார்க்கவசமாக இருக்கிறது. பரமேஸ்வர் ஜி பதாயா ஹே விஸ்வாஸ் ஔர் பிரேம் கே சாத் ரஹேங்கே தோ அப்னே ஆப் கோ ஹம் லோக் வஹான் உதார் பாயேங்கே. அதே போல தேவ அன்பினால் நிறைந்து வாழும் பொழுது அந்த அன்பு நம்மை பல தீமைகளுக்கு காக்கிற மார்க்கவசமாக இருக்கிறது. ஔர் பரமேஸ்வர் கே பிரேம் சே ஹம் லோக் ஜீயேங்கே தோ வஹான் பே உஸ் பிரேம் ஆப் கோ டோப் பஹனா கர் சாவதான் ரஹேகா. பகை, விரோதம், வைராக்கியம் போன்றவைகள் ஒரு ஆத்மாவை தகர்த்து விடும். வஹான் பே ஜகடா சமஸ்யா ஔர் விரோத் ஜப் உஸ் ஆப் கோ அந்த பகை விரோதம் போன்றவைகள் நம்மை வந்து தகர்க்காமல் இருக்க அன்பு, தேவ அன்பு என்பது மார்க்கவசமாக இருக்கிறது. उस विरोध और सब को छोड़ने के लिए प्रेम जो है आपको टोप बना कर रहना चाहिए. எனவே நம்முடைய ஆத்மா பாதுகாக்கப்படுவதற்காக तो अपनी आत्मा को बचाने के लिए உலகத்தில் உள்ள வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் ஜெயம் எடுப்பதற்காக पृथ्वी के सारे जीवन के यहां हम लोग जीत पाने के लिए இந்த நல்ல ஆவிக்கேற்ற ஆயுதங்களை நாம் பயன்படுத்துறவளாய் இருக்க வேண்டும். इस प्रकार अच्छे प्रकार के आत्मा के हम लोग लेना चाहिए. சத்தியத்தை பெல்ட்டாக கட்டி இருக்க வேண்டும். सत्य को अपने यहां பெனாக்கர் ஜனா சாயி. நீதி, விசுவாசம், அன்பு இவைகளை மார்க்கவசமாக அணிந்திருக்க வேண்டும். யா பே சச்சாயி ஔர் தர்மி ஔர் பிரேம் கோ அப்னே ஆப் ரக்னா சாயி. 15வது வசனம் பாருங்கள். 15வது வசனம் தேக்கீங்கே. சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்திருக்க வேண்டும். यहाँ पे बताया गया कि समाधान करके वहाँ पे दिया गया उसको हम लोग पाना चाहिए. நம்முடைய பாதரட்சை சுவிசேஷம் அறிவித்தலாக இருக்க வேண்டும். अपने जो अपने पैरों में डाला हुआ है वो सुसमाचार बताने के लिए रहना चाहिए. தனி மனிதனை கண்டாலும் அவனுக்கு சுவிசேஷம் சொல்ல ஆயத்தமா இருக்க வேண்டும். जो दूसरे मनुष्य को देखेंगे उसको भी हम लोग சுசமாச்சார் बताने के लिए रहना चाहिए. கூட்டத்தின் நடுவிலே நிறுத்தப்பட்டாலும் அவர்களுக்கு சொல்லக்கூடிய சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் இருக்க வேண்டும். பிரகார கா சமாஜ் மே ஜாயேங்கே வஹான் பி ஹம் லோக் சுசமாச்சார் பதானா சாஹியே. ஒருவேளை நம்மை பிடித்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக எதிராளிகளுடைய அவருடைய களத்துக்குள்ளாக கொண்டு நிறுத்தினாலும் சுவிசேஷம் சொல்லக்கூடிய ஆயத்தம் என்ற பாதரட்சை இருக்க வேண்டும். ஹம் லோக் எக் விரோதி கி யஹான் ஹம் லோக் ஜாகே சோடே கயே வஹான் பி ஹம் லோக் சுசமாச்சார் பதானே கே லியே தயார் ஹோனா சாஹியே. அப்போஸ்தலன் பவுலை எத்தனையோ முறை சிறைக்கு கொண்டு சென்றார்கள். கட்டி ஆலோசனை சங்கத்துக்கு முன்னால நிறுத்தினார்கள். வாய்ப்பு கிடைத்தவளதெல்லாம் சுவிசேஷத்தை அவர் அறிவித்தார். ஓ பிரேரிதம் உஸ் பவுலஸ் கோ பஹுத் பார் மாரா கயா ஔர் உஸ்கோ ஜெயில் மே டாலா வஹான் பி உஸ்னே சுசமாச்சார் பதாயா. இந்த ஆயத்தம் என்ற பாதரட்சை இருக்கும் பொழுது நம்முடைய ஓட்டத்துக்கு அது பெரிய பாதுகாவல். இஸ் யஹான் பே ஹம் லோக் ஜோ ஷுருவாத் கரன்சே ரஹனே வாலே உஸ்கோ சுசமாச்சார் பதானா சாஹியே. சுவிசேஷகனுடைய பாதங்களை கர்த்தருடைய கண்கள் ரசிக்கிறது. यहाँ पे जो सुसमाचार जो वो परमेश्वर के आंखों वहाँ पे खुशी आनंद मनाती है. அது மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பர்வதோ கே யா கிட்னா அச்சா ஹே கர்கே பர் யஹாம் பைபிள் மே கேதா ஹே. ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை சுமந்து செல்லுகிற பிள்ளைகளுடைய பாதங்களை ரசிக்கிறார். பரமேஸ்வர் ஜோ ஹே வோ அப்னே ஷப்தோ கோ ஜோ லேகே ஜா ரஹே உன்கி பாதோ கோ தேகா ஹே. அது அழகான பாதங்கள் என்று சொல்லுகிறார். வோ அச்சே பிரகார் கே பேரோ ஹே கர்கே பரமேஸ்வர் கேதா ஹே. அவ்வளவு அவர் ரசிக்கும் பொழுது அந்த பாதங்களுக்கு அவ்வளவு பாதுகாவல் அவளையும் கொடுப்பார். ஜோ ஆனந்தித் ஹோதே பரமேஸ்வர் உன்கே லியே வஹான் பே வோ லோக் சமஜ் லேங்கே. ஆகவே அது கூட நமக்கு ஒரு டிஃபென்சிவ் வெப்பனாக தற்காக்கும் ஆயுதமாகவே இருக்கிறது. வஹான் பே ஏக் டிஃபென்சிவ் அத்யாகர் கே கே யான் தியா ஹே. ஒரு பெல்ட்டை போல ஏக் பெல்ட் ஜேஸா. மார்க்கவசத்தை போல ஏக் ஜோ தேனே கே லியே டாப்னா கே லியே. பாதரட்சையும் ஒரு பாதுகாவலை தருகிறது. ஜோ அப்னே பேரோ கே லியே வஹான் பே ரக்ஷா தியா ஹே. அடுத்து பார்க்கிறோம் 16வது வசனம். வஹான் பே 16வது வசன் விசுவாசம் என்ற கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களா இருக்க வேண்டும். ஜோ விஸ்வாஸ் ஜோ ஹே உஸ்கோ ஹம் லோக் பக்கட் லேனா சாஹியே. அல்லேலூயா அல்லேலூயா. விஸ்வாஸம் என்ற கேடகம் ஜோ விஸ்வாஸ் கே ஏக் சாமர்த்ய. பாருங்கள், கேடகம் என்பது எடுத்து அப்படி இப்படிமாய் பல இடங்களில் பயன்படுத்துவதற்கு வாய்ப்புள்ளது. தி ஷீல்ட் ஜோ ஹே வா சப் லோக் வா யுத்த கே லியே
संभाल करते हैं மார்க்கவசம் என்பது இங்கே அப்படியே ஃபிட்டாக இருக்கும் जो वहां पे जो डालते हो उस स्थापना के लिए एक वैसे रहता है பெல்ட் என்பது இடுப்பிலே அப்படியே கட்டப்பட்டதாக இருக்கும் जो बेल्ट जो है आपके माथे पे डालने के लिए रहता है ஆனால் இந்த கேடகம் என்பது பாதரட்சையும் காலிலே மாட்டப்பட்டதாக இருக்கும் इस जो डापना के लिए रखा है वो अपने पैरों में डालने के लिए है ஆனால் இந்த கேடகம் என்பது இடது கையிலே வைத்து எங்கும் அங்கும் எந்த திசையிலும் பயன்படுத்த கூடியதாக இருக்கும் लेकिन जो शील्ड जो है वो अपने दूसरे हाथ में रख के वो कि यहां वहां रखने के लिए है அப்படிப்பட்ட ஒரு கேடகமாக விசுவாசத்தை தேவன் தந்திருக்கிறார் इस प्रकार कुछ शील्ड जो है जो परमेश्वर विश्वास को आपके यहां दिया है हालेलुया हालेलुया எனவே நாம் வசனத்தினால் கற்றுக்கொள்ளுகிற பெற்றுக்கொள்ளுகிற விசுவாசத்தை इस प्रकार हम जो वचन की यहाँ सिखा हुआ इस विश्वास எந்த பக்கத்துல இருந்து பிரச்சனை வந்தாலும் किस प्रकार से हम लोग दुर्घटना आए அங்க எடுத்து காட்ட முடியும் वहां पे हम लोग उठा के देख सकते हैं அந்த அது நம்மை பாதிக்காதபடி वो आपको वहां पे नहीं அந்த ஆயுதங்கள் நம்மை தாக்காதபடி उस हथियार अपने आप को नहीं मारेंगे இந்த விசுவாசத்தை அந்த பகுதியிலே தூக்கி பிடிக்க முடியும் इस विश्वास को हम लोग वहां पे बढ़ाएंगे हालेलुया हालेलुया தோல்விகளால் சாத்தான் நம்மை தள்ள பார்க்கும் போது ஹார்னே கே யா ஷைத்தான் நமக்கு வாம் பே டாலிங் தோல்வியே ஜெயமாய் மாற்றுகிற கர்த்தர் மேல் வைக்க கூடிய விசுவாசம் இஸ் ஹார் கோ ஜீத் கோ ஜீத் பானி கே லிய பரமேஸ்வர் அதை அந்த இடத்திலே காட்டும் பொழுது அங்கே ஜெயம் வருகிறது उसको वहां पे दिखाएंगे उस वहां पे हमको जीत मिलेगी வியாதியினால் நம்மை தள்ள பார்க்கும் பொழுது वहां पे हमको परमेश्वर அங்கே வியாதியின் நடுவிலே பலப்படுத்துகிற கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசம் वहां पे हम लोग वहां पे विश्वास देंगे परमेश्वर அந்த கேடகம் அங்கே பயன்படுகிறது उस प्रकार का शील वहां पे சாத்தானுடைய நேரடி தாக்குதல்கள் வரும்பொழுதும் ஷைத்தான் கா துரன் கா வா பே ஜோ விசுவாசின் கிரியைகளை அளிக்கிற தேவகுமாரன் மேல் வைக்கிற விசுவாசம் ஓ ஷைத்தான் கோ வா பே அந்த கனிக்கு லே பரமேஸ்வர் கே பர கோ விசுவாசம் விசுவாசினுடைய அஸ்திராயுதங்களை எல்லாம் தடுக்கிற கேடகமாக விசுவாசம் இருக்கிறது ஷைத்தான் கோ ஹட்டானே கே லே ஜோ ரகா ஹுவா இஸ் ஷீல்ட் கா விசுவாசம் ஹalleluya ஹalleluya ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் किसी भी आपको हानि नहीं पहुंचाए करके परमेश्वर कहता है அவருடைய வசன வாக்குத்தத்தங்கள் மிகவும் மேன்மை உள்ளவைகள் பரமேஸ்வர் ஜோ வச்சன ஹை பஹுத் ஹி மே அச்சாய் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்கிறது ஹர் ஏக் ஷப்த் மே ஜீவன் ஹை அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை பொறுத்தமட்டிலே ஆமென்றும் ஆமென்றும் தான் இருக்கிறது உஸ் ஷப்த் அப்னே ஜீவன் மே ஓ ஹே ஆர் ஹோகே ரஹேகா தேவனுடைய வசனங்களை விசுவாசிப்போம் பரமேஸ்வர் கே வச்சன கோ ஹம் விஸ்வாஸ் கரேங்கே அதை வாழ்க்கையின் தேவைகள் வரும் பொழுது கேடகமாய் தூக்கி பிடிப்போம் உஸ் ஜீவன் மே வா பே இஸ்தமால் ஹோனே வா உஸ் சீல் ஜே சரேங்கே அப்பொழுது அங்கே ஜெயம் உண்டாகும் வா பே ஜீத் ஹோகி அங்கே பாதுகாவல் உண்டாகும் வா பே சுரக்ஷா ஹோகி 17வது வசனத்திலே 17 வசன் ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா वहां पे दिया है कि गमंड हेलमेट हेलमेट जैसा ரட்சண்யம் அல்ல ரட்சிப்பு वहां पे उद्धार देने वाले தெசலோனிக்கேயர்ல ரட்சிப்பின் நம்பிக்கை என்று சொல்லி இருக்கிறது தெசலோனியோமே वहां पे दिया है उद्धार का विश्वास நம்முடைய ரட்சிப்பே நம்முடைய தலையை பாதுகாக்கிற கவசம் अपने जो उद्धार जो है अपने सिर को वहां सुरक्षा देता है तले மிக முக்கியமானது அல்லவா अपने सिर बहुत ही जरूरत है ना ஸ்கூட்டர்ல பைக்ல போறவங்களுக்கு ஹெல்மெட் போடணும்னு தான் கட்டாயப்படுத்துறார்கள் பைக் ஓ ஸ்கூட்டர் में जाने वाले लोगों को हेलमेट बहुत ही सुरक्षा है மார்க்கவசம் தரிக்கணும்னு சொல்லல उसमें वहां पे अपनी मार्क का ढाप नहीं पहनना என்ன சொல்றாங்க ஹெல்மெட் போடு आपको हेलमेट डालना चाहिए கை அடிபட்டா கைய கட்டலாம் आपको हाथ तोड़ जाएंगे उसको बांध सकते हैं கால் முறிஞ்சா காலை கட்டலாம் பேர் जाएगा तो हम लोग उसको बांध सकते हैं தல உடைஞ்சா ஒண்ணும் செய்ய முடியாது लेकिन आपको सिर्फ उड़ेगा तो कुछ नहीं कर सकते உடனே ஜீவன் போயிடும் आपका जीवन तुरंत चला जाएगा हेलमेट போடுங்கன்னு சொல்றாங்க हेलमेट को डालो करके कहते हैं தலை வந்து ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் तो सिर से बहुत प्रकार का सुरक्षा मिलना चाहिए அதுக்கு தான் ரட்சிப்பு इसलिए वहां पे दिया है उद्धार தலை காப்பாற்றப்பட வேண்டும் என்றா आपके सिर तो बचा चाहिए तो நான் இந்த வரப்போகிற அழிவுக்கு காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஆனி वाले इस दुर्घटना से तुम्हें सुरक्षा देने के लिए தேவ கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள வேண்டும் என்றால் परमेश्वर के क्रोध से दूर होने चाहिए நான் ரட்சிப்பன்னும் தலைச்சீராவை அணிந்திருக்க வேண்டும் उद्धार के जो है उसके ऊपर पहनना चाहिए ரட்சிக்கப்படாத தேவ பிள்ளைகளே ஜூதா நை பாய மேரே பிரிய லோ இன்னைக்கு ஆகிய உணர்வடையுங்கள் आज आप सुन लीजिए பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் பாப் கி माफी को पा लीजिए ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் பத்திஸ்மா பா लीजिए அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று பைபிள் சொல்லுகிறது तो आपको उद्धार मिलेगा करके परमेश्वर कहता है பரலோமுத்திரையாய் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் स्वर्ग की जो है वो पवित्र आत्मा को पाई இவைகள் தான் உங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருகிறது இது सब आपको उद्धार के यहां लेके जाएगी இதில் யாதொன்றிலும் குறைவாய் இருக்காதிருங்கள் इसमें किसी में कमी नहीं हो जाना चाहिए அபிஷேகத்துக்காக வாஞ்சியுங்கள்
அபிஷேக் के लिए आप लोग चाहो ஞானஸ்நானத்துக்கு தீர்மானம் எடுங்க பத்திஸ்மா लेने के लिए आप लोग एक பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு பெறுங்க अपने पापों को माफी कर पानी लीजिए அப்பொழுது இரட்சிப்பை அணிந்து கொள்ளுகிறீர்கள் तो इस प्रकार के उद्धार मिलेगी இரட்சணியத்தின் நம்பிக்கை इस प्रकार के उद्धार की विश्वास என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட என்கிற நம்பிக்கை मेरे पापों को सब माफी किया परमेश्वर நானும் தேவனுடைய பிள்ளை என்கிற நம்பிக்கை मैं भी परमेश्वर का बच्चा हूं करके एक विश्वास இயேசு வரும்பொழுது நானும் அவரோடு சேர்க்கப்படுவேன் என்கிற நம்பிக்கை परमेश्वर के आने से मैं भी उनके साथ जाऊंगा இதெல்லாம் அந்த இரட்சணியத்தின் இரட்சிப்பின் நம்பிக்கை இஸ் परमेश्वर ने उद्धार का एक विश्वास இது நம்முடைய தலையை பாதுகாக்கும் यही अपने सिर को और सुरक्षा देगा हालेलुया हालेलुया இனி ரெண்டு ஆயுதங்களை குறித்து சொல்கிறேன் और दो प्रकार के हथियार के बारे में देखेंगे இவ்வளவு நேர சொன்ன ஆயுதங்கள் எல்லாம் பாதுகாப்பு டிஃபென்சிவ் வெபன்ஸ் இத்தனை देर दिए उस हथियार सब डिफेंसिव के लिए है வெறும் தர்க்காத்து தர்க்காத்து நிக்க முடியாது அல்லவா सिर्फ हम डिफेंस नहीं कर पाएंगे எது தடித்தால் தானே முன்னே போக முடியும் वहां पे झगड़ के हम लोग मारना भी चाहिए அதுக்கு ரெண்டு ஆயுதங்களை தேவன் தந்திருக்கிறார் उसके लिए दो हथियार को परमेश्वर ने दिया है हालेलुया हालेलुया சத்தமாக சொல்லுவோம் हालेलुया हालेलुया 17வது வசனத்தின் இரண்டாவது பகுதி 17வது வசனமே दूसरी भाग தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் परमेश्वर के वचन के जो है आत्मिक उस हथियार को लेंगे இடது கையில் கேடகம் வலது கையில் பட்டயம் एक हाथ में शील और एक हाथ में वहां पे வசனத்தை பட்டயமாய் எடுங்கள் अपने वचन को ही हम लोग वहां पे लेंगे இது அடிக்கிற ஆயுதம் ये जो मारने के लिए சத்துருவை தகர்க்கிற ஆயுதம் शत्रु को मारने के लिए எதிரியை வீழ்த்துகிற ஆயுதம் अपने विरोधी को मारने के लिए है இது தாக்கும் ஆயுதம் ये आपको सुरक्षा வசனத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது வசனத்தில் இத்தனை பெரிய தாக்கத் ہے வசனத்தை சொல்லும்போது பிசாசு நடு நடுங்குவான் இந்த வசனத்துக்கு போலेंगे तो शैतान वहां पे टकराएगा கத்தருடைய பிள்ளைகளுக்கு வசனத்தின் மேன்மை சிலவேளை தெரியவில்லை அஸ்ம பரமேஸ்வரக்கு பச்சங்கு वहां पे वचन के बारे में नहीं जानते நாம் பெற்ற வேத வசனம் எவ்வளவு மேன்மை உள்ளது தெரியுமா मुझे तो ज्ञान वो वचन कितने बड़ा अच्छा ही है வசனத்தை கேட்டாலே பிசாசு நடுங்குவான் இந்த வசனத்துக்கு सुनके ही शैतान टकरा जाएगा இயேசுவை பிசாசு சோதித்த பொழுது जब परमेश्वर को शैतान ने இதே போல ஒரு ஆவிக்குரிய யுத்தம்தாம் செய்தார் பரமேஸ்வரன் இஸ் பிரகார் கே ஆத்மிக் ஆவியின் பட்டயத்தை கையில் எடுத்தார் उसने आत्मा की அவனுக்கு தெரிந்த அவனுக்கு தெரிந்த வசனமெல்லாம் அவன் சொல்லும் பொழுது उसके हाथ में जो दिया वो उस वचन बोले ஜீவனுள்ள வசனத்தை எடுத்து அவனுடைய துர்க்கிரியை தடுத்தா वचन उठता वो जीवन के वचन बोल के वहां पे இதே வசனத்தை எடுத்து அவன் தவறான விளக்கங்களை கொண்டு வந்த பொழுது इस वचन को लेके उसने गलती बोलने लगा கர்த்தர் இதே வேதத்தின் வசனத்தை எடுத்து அவனுடைய தவறான விளக்கங்களை அடித்தா இஸ் பைபிள் கே वचन को लेके परमेश्वर ने उसको मारा கடைசில அவனால் நிக்க முடியவில்லை அந்த மே ஓ கடா நை பாயா ஓடி போனா उससे भाग के निकल गया சாத்தான் ஓடி போனா சைத்தான் भाग के निकल गया வசனத்துக்கு முன்னாலே அவனால் நிக்க முடியாது वचन के सामने नहीं खड़ा पाएगा தேவ பிள்ளை வசனத்தை எடுத்து சொல்லும் பொழுது परमेश्वर के बच्चे वचन बोलेंगे तो ஓடி போவா ஓ भाग के जाएगा हालेलुया हालेलुया பாருங்க அவனே வசனத்தை எடுத்து குழப்ப பார்த்தான் ஓய் वचन को लेके परमेश्वर को टुकराने लगा வேதத்தின் வசனத்தை எடுத்து தவறான தவறான விளக்கங்களை கொடுத்தான் ஓ वचन को लेके गलत ही करके बोलने लगा ஒவ்வொன்றுக்கு இயேசு வசனத்தை எடுத்து அடித்தார் हर एक वचन के लिए परमेश्वर ने वचन लेके मारा அப்புறம் நிக்க முடியாமல் ஓடி விட்டான் ஓ बोलने पाए और भागने लगा இப்படி தான் நாம் யுத்தம் செய்ய வேண்டும் इस प्रकार का युद्ध हम करना चाहिए हालेलुया हालेलुया வசனத்தை எடுத்து சொல்லுங்க वचन को लेके बोलना चाहिए கர்த்தர் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தங்களை நன்றாக சொல்லுங்க परमेश्वर दियावा उस वाक्य और वचन இல்லதே அறிக்க செய்யும் பொழுதே இரட்சிப்பு உண்டாகும் அப்போ கோல்கே போலே வாப உதார் மில்லேகா விடுதலை உண்டாகும் பரமேஸ்வர கூச்சங்கா நிறைய தேவ பிள்ளைகளுக்கு பயம் தான் கட்டி போட்டுருக்கிறது बहुत सारे लोगों को डर है வசனம் எல்லாம் தெரிந்தாலும் वचन भी पता है தேவையான நேரத்திலே வசனம் வர மாட்டேங்குது उस समय में उनको वचन नहीं आता ஏதோ ஒரு மாம்சத்துக்குரிய சிந்தை வருகிறது शारीरिक प्रकार की सोचना में ஐயோ என்று பயப்படுகிறார்கள் बहुत सारे डरावने யாரோ சொன்ன வார்த்தை ஞாபகத்துக்கு வருகிறது कोई बोला हुआ उस वाक्य को सुनते हैं யாரோ விழுந்து போனது ஞாபகத்துக்கு வருகிறது कोई गिरा हुआ वो याद आता है யாருக்கு நடக்காத விஷயம் ஞாபகத்துக்கு வருகிறது किसी को भी नहीं हुआ उस विषय याद आता है ஒரு எதிர்மறை சிந்தைக்குள் தேவஜனம் போகிறது पूरा उन लोग एक अंत हो जाता है சாத்தானுடைய தந்திரம் ये शैतान का चाल है அந்த ஆட்களுடைய அனுபவங்கள் அல்ல उस लोगों का अनुभव नहीं யாரோ சொன்ன வார்த்தைகள் அல்ல किसी ने बोला हुआ शब्द नहीं அந்த வேளையில் ஜீவனுள்ள தேவனுடைய வசனத்தை கையில் எடுங்க उस समय परमेश्वर जीवन का वचन को हाथ में வசனம் அதை தகர்க்கும் परमेश्वर के वचन அப்படி ஹalleluya हालेलुया எவ்வளவு
நல்ல ஆயுதத்தை கையில் வைத்துக் கொண்டும் கூட அச்சு பிரகார் கே ஹத்தியார் அப்பே ஹாத் மே ரக்கே தேவ பிள்ளைகள் अनेகர் முடங்கி கிடக்கிற காரணம் என்ன பரமேஸ்வர் கே லோக் சப் யஹா பே சோயே நீங்கள் ஏன் ஜெயம் எடுக்கவில்லை இஸ்மே கியூ நை ஜீத் மில்லி பயத்துக்கு இடம் கொடுத்துறோம் டர் கே காரண அவிஸ்வாஸ்த்துக்கு இடம் கொடுக்கறோம் அவிஸ்வாஸ் கே காரண யாரோ ஒருத்தருக்கு இப்படி தான் ஆயி போச்சு பிராத அவர் அப்படி ஆயிட்டாரு கிசியோ கோ ஐசா ஹோ கே தோல்வி அடைஞ்சிட்டாரு உசோ ஹார் கே செத்து போயிட்டாரு ஓ மர் கயா கர் இதெல்லாம் தான் நமக்கு பெருசா இருக்குறது ஏய் சப் அப்கோ படா ஹே வசனத்தை பிடித்து வாழ்ந்தவர்கள் இத்தனை பேர் உண்டு வச்சன் கோ பக்கடி கே ஜீவலோகம் அந்த சாட்சிகள் ஞாபகத்துக்கு வருவதில்லை ஓ அப்கோ தியான் நீ ஆதி தி பைபிள் முழுவதும் அப்படிப்பட்ட சரித்திரங்களால் இருக்குறது பைபிள் மே இத்தனை सारे சரித்திரம் அதெல்லாம் நினைவுக்கு வருகிறது இல்லை ஓ அப்கோ யாத் நீ ஆதி யாரோ இறந்து போனதோ அழிந்து போனதோ கியோ இ லோக் மரே கயே ஆர் சோடே கயே அதை நினைச்சு எதிர்மறை சிந்தைகளால் தேவச்சனம் நிரப்பப்பட்டிருக்கிறது உஸ் சாரே சோச்னங்க அப்படி யாப் பே சோச்சா கர்த்தர் கிரியை செய்ய முடியவில்லை பரமேஸ்வர் ஆப்பே காம் நீ கர் பாய் என் ஆவி உன்னோடு என்றும் போராடுவதில்லை ஆத்மா ஜெய तुमसे ஹரே பரிசுத்த ஆவியானவர் போராடுகையிலே பவித்திர ஆத்மா ஜெய आपके साथ நீங்கள் ஜெயம் பெற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அப் ஜீத் பானே के लिए பரமேஸ்வர் चाहते हैं நீங்கள் ஜெயம் பெற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் ஜீத் பானே के लिए பரமேஸ்வர் चाहते हैं என்றைக்கு சோர்ந்து கொண்டு போய் கொண்டிருப்பது அழகல்ல तुम वहां पे बोलने पाए वाले உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய தேவன் சித்தமாய் இருக்கும் பொழுது तुम्हें लेके बहुत बड़ा कार्य करने के लिए परमेश्वर உன்னை தூக்கி நிறுத்துவதே டெய்லி கர்த்தருடைய வேலையாய் இருக்கிறது तुम्हें उठा के रखने के लिए परमेश्वर के काम மகனே மகளே உன்னை தூக்கி நிறுத்துவதே கர்த்தருக்கு டெய்லி வேலையாய் இருக்கிறது बेटा और बेटी तुमको उठा के रखने के लिए परमेश्वर என்றைக்கு உன்னை கர்த்தர் பயன்படுத்துவது कभी तुमको परमेश्वर इस्तेमाल करेगा என்றைக்கு கர்த்தர் உன்னை களத்திலே கொண்டு நிறுத்துவது कभी परमेश्वर तुमको युद्ध के लिए लेके जाएगा என்றைக்கு உன் மூலம் தேவ ராஜ்யம் வெற்றி எடுக்கிறது कभी परमेश्वर के राज्य में तुमको जीत मिलेगी டெய்லி உன்னை தூக்கி நிறுத்துவதே பெரிய வேலை रोज तुमको उठ के खड़ा रहने के लिए नहीं அவிசுவாசங்கள் ஓடட்டும் அவிஸ்வாஸ் ஓ பாக்னா चाहिए பயங்கள் ஓடட்டும் டரானே ஜெய பாக்னா चाहिए வசனம் நம்மை நிரப்பட்டும் परमेश्वर के वचन हमको भरना चाहिए அது மட்டும் இல்ல அந்த வசனத்தை கையில எடுக்கணும் उस वचन को अपने हाथ में रख लेना चाहिए எடுத்து போராட வேண்டும் लेके आपको वहां पे அந்த கிருபை தேவன் நமக்கு தருவாரா उस प्रकार की कृपा परमेश्वर देंगे हालेलुया हालेलुया பைபிள எத்தனையோ தடவை படிச்சிருக்கலாம் पर बाइबल को हम कितने बार पढ़े हैं பலன வசனம் சொல்லி மார்க் வாங்கி இருக்கலாம் बहुत सारे मेमोरी वर्स पढ़ के हम लोग मार्क लिए 10 அசைன்மென்ட் 5 வாரத்துல சொல்லலாம் பிள்ளைகள் 10 அசைன்மென்ட் கு 5 அசைன்மென்ட் ஆனாலும் நீ வசனத்தை வாழ்க்கையில கையில எடுத்தாதான் அது உனக்கு பயன்படும் लेकिन वचन को अपने जीवन में लेंगे तभी तुमको इस्तेमाल पाएगा हालेलुया हालेलुया நிறைய ஆயுதங்களை உள்ள ஸ்டாக் பண்ணி இருக்கிறது நல்லது बहुत सारे हथियार तुम्हारे अंदर है நிறைய வசனங்கள் உள்ள இருப்பது ரொம்ப நல்லது बहुत सारे वचन तुम्हारे अंदर अच्छा है நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி मैं तुम्हारे विरुद्ध पाप ना करने के लिए உமது வாக்கையின் இதயத்தில் வைத்து வைத்தேன் तुम्हारा जीवन मेरे हृदय में रखा हूं மிகவும் நல்லது बहुत ही अच्छा है உள்ளம் ஒரு ஆயுத கிடங்காய் இருப்பது நல்லது तुम्हारा हृदय जो है हथियार का है ஆனால் அதைவிட நல்லது लेकिन उससे भी अच्छा இருக்கிறதை தக்க வேளையில் எடுத்து பயன்படுத்த தெரிய வேண்டும் जो अपने है उसको इस्तेमाल करने के लिए सही समय है हालेलुया ஆயிரம் வசனத்தை உள்ள வச்சிட்டு हजार वचन को अपने अंदर சமயத்துக்கு ஏற்ற ஒரு வசனம் வெளிய வரலன்னா समय में एक वचन नहीं आता है ஆயிரம் உள்ள இருந்து என்ன பிரயோஜனம் तो इस हथियार अपने अंदर है कि क्या फायदा ஆகவே கையில் எடுத்து பயன்படுத்துங்க उसको अपने हाथ में उठा के उसकी इस्तेमाल कीजिए இரண்டாவது தாக்கும் ஆயுதம் और दूसरा हथियार 18 வசனம் 18 வசனம் ஆவியினாலே ஜெபம் பண்ணி ஆத்மிக ரூப் से प्रार्थना करके ஆவியினாலே ஜெபம் பண்ணி ஆத்மிக ரூப் से प्रार्थना करके எந்த சமயத்திலும் कौन से भी समय में भी சகல விதமான வேண்டுதலோடு हर प्रकार के சகல விதமான விண்ணப்பத்தோடு हर प्रकार की प्रार्थना के लिए ஆவியினாலே ஜெபம் பண்ணணும் ஆத்மிக ரூப் से प्रार्थना करना எந்த சமயமும் ஜெபம் பண்ணணும் कौन से भी समय में प्रार्थना करना எல்லாத்துக்கும் விண்ணப்பம் வேண்டுதல் பண்ணணும் सबके लिए हम लोग यहां पर रहना चाहिए அப்புறம் அதன் பொருட்டு மன உறுதியோடு இருக்க வேண்டும் और अपने मन की बात होना चाहिए हालेलुया हालेलुया இப்படி ஒரு வல்லமையான ஜெபம் इस प्रकार की बहुत ही ताकतवर का प्रार्थना ஆவியில் நிறைந்த ஜெபம் ஆத்மீக प्रकार का प्रार्थना ஆவிக்குரிய பட்டயமாகிய வசனம் इस ஆத்மீக रूप के इस हथियार का वचन ஆவியில் நிறைந்த ஜெபம் ஆத்மீக प्रकार का प्रार्थना இந்த ஜெபத்தை முன்னெடுக்க விடுதலை வரும் इस प्रकार का प्रार्थना कर करके हम लोग जीत पाएंगे சாத்தான் ஓடி போவான் शैतान பாக்கி जाएगा எதற்கு மனிதர்கள் அமைதி படுவார்கள் दूसरे मनुष्य हम लोग शांत हो जाएंगे எதற்கு சூழ்நிலைகள் சாதகமாய் மாறும் அவரை जो संभव है जो सब வாசல்கள் தரக்கும் रास्ते खुल जाएंगे அற்புதங்கள் நடக்கும் वहां पे अर्पुद होगा வாழ்க்கையே அனுதினம் அற்புதமாய் மாறும் आपके जीवन हर रोज अर्पुद हो जाएगी இயேசு நல்லவர் परमेश्वर अच्छा है அவர் தந்த ஆயுதங்களை பயன்படுத்துவோம் तो दिया हुआ हथियार को हम इस्तेमाल करेंगे हालेलुया हालेलुया இப்போதான் என் செய்திக்குள்ளே வர போறேன் अभी हम लोग वचन के अंदर जाएंगे இப்போ திரும்ப வருவோம் फिर से जाएंगे 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் दूसरी கொரிந்தியர் 10 அத்தியாயம் 4 வசனத்துல இருந்து தான் இவ்வளவு நேரம் சொன்னேன் 14 வசனம் से मैंने अभी எங்களுடைய போர் ஆயுதங்கள் अपने हथियारों அந்த போர் ஆயுதங்களை குறித்து இப்பொழுது பார்த்தோம் இந்த हथियार के बारे में हम लोग ने देखा
அங்கே சொல்லப்பட்டிருக்கு இந்த போராயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளா இருக்கிறது. போராயுதங்களை கொண்டு அரண்களை நிர்மூலமாக்கலாம். வெறும் தனி மனிதனை நிர்மூலமாக்குற ஆயுதங்கள் அல்ல இது. ஒரு அரண் போல ஒரு படை வந்தாலும், அரண் போல ஒரு கோட்டை கட்டப்பட்டாலும், அவைகளையும் தகர்த்தெறிகிற பெரிய பாம்ஸ் போன்ற ஆயுதங்கள் ஆகும் இது. ஆவியின் பட்டயம் என்று சொல்லி இருக்கிறது, ஆவியினாலே ஜபம் என்று சொல்லி இருக்கிறது. ஒரு மனிதனை வீழ்த்தி ஜெயம் எடுப்பதற்கு மட்டுமல்ல, பெரிய கூட்டத்தை அடிக்கும், பெரிய கோட்டையை உடைக்கும், பெரிய ஆயுதமாக்கும். இப்போ ஐந்தாம் வசனத்திலே மூன்று அரண்களை சொல்லி இருக்கிறது. நாம் இந்த மூன்று அரண்களை ஜெயிக்க இந்த ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும். இஸ் தீன் லோகோ இஸ்கோ பானி கே லியே ஹம் லோக் ஹத்யார் மில்லா ஹை. நான் சொல்ல போறத ரொம்ப கவனமா கேக்கணும். ஹம் அப் தியான் சே சுனியே. விசுவாசிகள் அநேகருக்கு எதிர்ப்புகள் இந்த வாயின் வார்த்தைகளால் அதிகமாய் வருகிறது. விசுவாசி லோக் ஜோ ஹை உன்கோ பஹுத் சாரே விரோத் ஹை வோ அப்னே மூஹ் கே ஷப்தோ சே ஆயே. பலருடைய வார்த்தைகளால் தங்களுடைய ஆத்மாவை இழக்கிறார்கள், பொறுமை இழக்கிறார்கள், அல்லது அவர்களுடைய தைரியத்தை இழக்கிறார்கள். சிலருடைய வார்த்தைகளால் தங்களுக்கு இருக்கக்கூடிய விசுவாசத்தை இழக்கிறார்கள். சப்தம் கே காரண அப்னி விசுவாஸ் கோ கோ ஜாதே. சிலருடைய வார்த்தைகளால் தாங்கள் நிக்கக்கூடிய நீதியை விட்டு தடுமாறுகிறார்கள். தூசரோ கே சப்தம் கே காரண அப்னி தர்மே கோ ஹி சோட் தேதே. பல மனிதர்களுடைய வார்த்தைகளினாலே விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் தகர்க்கப்படுகிறது. பஹுத் சாரே லோகோ கே சப்தம் கே காரண விசுவாசி லோகோ கே வஹா. இந்த மனிதர்களை எதிர்த்து ஜெயம் எடுக்க இந்த ஆயுதங்கள் நமக்கு பிரயோஜனமா இருக்கிறது. அப்படிப்பட்ட மூன்று அரண்கள் கவனிங்கள். ஐந்தாம் வசனம் அவைகளால் நாங்கள் இந்த போராயுதங்களால் நாங்கள் இஸ் வச்சன் கே காரண் இந்த போர் ஆயுதங்களால் நாங்கள் இஸ் ஹத்யார் கே காரண் தர்க்கங்களை நிர்மூலமாக்குகிறோம். விரோத் மே உட்தி உஸ் கண்டன் கோ கர்தே ஹை. முதல் அரண் தர்க்கங்கள், ஏக் ஊஞ்சி வாலி பாத், தர்க்கங்களை நிர்மூலமாக்குகிறோம். ஊஞ்சி வாலி பாத்தோ கோ ஹம் லோக் ஹஸ்த. இரண்டாவது மேட்டிமைகளை நிர்மூலமாக்குகிறோம். ஔர் தூஸ்ரி ஜோ கமண்ட் வாலி பாத். என்ன மேட்டிமைகள்? கோன் சி வாலி கமண்ட். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற மேட்டிமைகள். மூன்று காரியங்களை கவனியுங்கள். எண்ணங்கள் எதிர்ப்புகள் முன்னேறவிடவில்லை, நம்மை தடுக்கிறது, அது ஒரு அரண் போல நின்று தடுக்கிறது. அரண்களை நிர்மூலமாக்க நமக்கு ஆவியின் பட்டய தாண்டவம் தந்திருக்கிறார். ஆவியினால் ஜெபிக்கிற அனுபவத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவன் தர்க்கம் போட வரும் பொழுது, வாக்குவாதம் செய்யும் போது, கண்ட கண்ட வார்த்தைகளை நமக்கு எதிராக அவன் பேசும் போது, அவனை போல நாமும் வாயடித்தால் அது மாம்சத்துக்குரிய ஆயுதம். அந்த வேளையில் நாம் ஆவிக்குரிய ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டும். அவனுடைய தர்க்கங்களை
उस प्रकार की जगह அவனுடைய வாய் பேச்சுகளை उसके शब्दों को ஜப அறையிலே நீ முறியடிக்க வேண்டும் प्रार्थना की कक्ष में तुम उसको कदम ஆவியிலே ஜபம் பண்ணுவதின் மூலம் ஆத்மீக பிரகாசி प्रार्थना करने के कारण வசனங்களை அறிக்கை பண்ணுவதின் மூலம் वचन को तुम बोलने के कारण அவனுடைய வாயை கட்ட முடியும் उसको मुंह को बंद कर सकता है कितने பேர் விசுவாசிக்கிறீங்க कितने लोग विश्वास करते हैं நல்லா கை வைத்து சொல்லுங்க ஹalleluya ஆனா இதை தேவ ஜனம் கையில் எடுக்கிறது இல்லை लेकिन परमेश्वर के लोग इसको हाथ में ले लेते हैं கொஞ்சம் பொறுப்பார்கள் அப்படியே கையில் எடுக்க வேண்டும் இறங்கினால் उस रास्ते को छोड़ के दूसरे तरीके से परमेश्वर कुछ नहीं कर पाएंगे இந்த வழி மிக முக்கியம் इस रास्ते को बहुत मुख्य है ஆவியில் ஜெபம் பண்ணுவோ ஆத்மீக प्रकार की प्रार्थना करना ஆண்டவர் தர வசனங்களை எடுத்து சொல்லுவோ परमेश्वर दिया हुआ वचन को देंगे அடுத்த நாள் பாருங்க வாய் அடைக்கப்பட்டு போவா दूसरे दिन देखेंगे उसका मुंह बंद हो जाएगा கர்த்தர் கிரியை செய்வார் परमेश्वर वहां पे काम करेंगे हालेलुया 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 நமக்கு அவனுக்கு எந்த பிரச்சனை இல்ல अपने और उसके यहां कुछ समस्या नहीं இல்ல நம்ம மாறி பேசியிருந்தா நாளைக்கு நமக்கு அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும் हम कुछ उसके बोलेंगे तभी हम दोनों की अंदर समस्या होगी हम कहका तो मारी बिटम है हम तो सुना नहीं वैसे चले अबे நம்மட்ட எரிச்சல் வைக்கிறது கோபம் வைக்கிறது ஒண்ணுமே இல்ல और वो अपने यहां को क्रोध देखने कुछ कारण ऑटोमेटिकली देवन अवन वाय कटवा लेकिन परमेश्वर उसके मुंह को बंद करेंगे हालेलुया हालेलुया இரண்டாவது दूसरा இந்த வார்த்தை ஏன் வருது இஸ் வசனம் क्यों आया है இந்த கைக்கிரியை ஏன் வருது இஸ் काम का काम क्यों அவனுக்குள் உண்டாகிற மனமேட்டிமையால் उसके मन के जो घमंड के कारण இந்த மனசுல ஒரு மேட்டிமை வருது यहाँ पे जो मन की यहाँ गमन देवने अरिगर अरिव के विरोध मानो मेटी मई परमेश्वर को पहचान के लिए विरोध के कारण तेरु मई वहाँ पे गमन अंदर तो अपनी पेश रहा इसलिए उसने ऐसे बात देवने अरिंदरंदाल परमेश्वर को सुना है तो हम मन मेटी में अटाई माटा उसके मन इतना गमन ना हो अब ये पड़ी तरकम मन माटा इस प्रकार के बोलेगा नहीं पेश माटा ऐसे बात नहीं कर पाएगा अब ये हम पेश कर रहा ऐसे क्यों बात करता है देवने अरियाद नाल है वो परमेश्वर को नहीं चाह मन मेटी में अंदर उसके मन ऊपर हो पा गया आदुदा रंडा वदा रन वो ही दूसरा हत அத உடைக்கணும்னு சொல்லுகிறா உஸ் டால் கோ தோட்னா சாஹியே நம்முடைய ஜப அறையில இருந்து अपने प्रार्थना के कक्ष से அவனுடைய மனமேட்டிமை உடைக்க முடியும் उसके मन की घमंड को तोड़ सकते हैं புரிந்தவர்கள் அல்லேலூயா சொல்லுவீர்கள் அல்லேலூயா அல்லேலூயா அவன வேற ஒண்ணு நீங்க பக்கத்திலே போக வேண்டாம் उसके सामने नहीं जाना चाहिए நீங்க உங்க ஜப அறையில உட்கார்ந்து आपकी प्रार्थना के कक्ष में बैठिए ஆவியில ஜெபிக்கும் பொழுது ஆத்மீக प्रकार से प्रार्थना करके தேவன் தந்த வசனங்களை எடுத்து சொல்லும் பொழுது परमेश्वर दिया वचन को हाथ में लेके அவன் என்ன மனமேட்டிமையால உங்களுக்கு விரோதமா போராடுறானோ किस मन के कारण आपके यहां झगड़ा करता है அந்த மனமேட்டிமை கத்தர் உடைப்பா उस जगह परमेश्वर समस्या को तोड़ देंगे हालेलुया हालेलुया சிலருக்கு பணத்தினால மனமேட்டிமை கோய் கோ தன் சம்பத்தி கே காரணமா உபரி நீங்க ஜெபிக்கும் பொழுது அவன் பணத்துல ஆண்டவர் கைய வைப்பார் அப் பிரார்த்தனா கரेंगे उसकी தன் சம்பத்தி பரிசுத்தமா ஆட்டோமேட்டிக்கா அடங்கிடுவான் परमेश्वर சிலருக்கு பதவி மனமேட்டிமை जो अपने पद के लिए वहां एक கையில இருக்கிற அதிகாரம் மனமேட்டிமை अपने हाथ में जो अधिकार जो है ஜெப அறையில இருந்து ஜோமணும் பொழுது அந்த பிரார்த்தனா கே கக்ஷ சே பிரார்த்தனா करेगा तो அந்த அதிகாரத்துல கத்தர் கைய வைப்பார் उस अधिकारी में परमेश्वर हाथ रखेंगे மனமேட்டிமை உடைஞ்சி போகும் उसकी मन की कंटेंट को तोड़ जाएंगे கொஞ்சம் ஆள்பலம் இருந்தவனா ஒரு மனமேட்டிமை उसकी बहुत सारे लोग हैं तो उसके கொஞ்சம் శరీరத்துல బలం வந்தவனா சிலருக்கு மனமேட்டிமை उसकी शरीर में ताकत के कारण एक घमंडी எவ்வளவோ காரியத்துல மனமேட்டிமை வருகிறது बहुत सारी चीजों में वो है घमंड தேவனை அறியாதனால
परमेश्वर को न चाहना देवने अरिंदाल परमेश्वर को जाना होता तो ऐश्वर्यम बलन எல்லாம் இருந்தாலும் தாழ்மை இருக்கும் இஸ் தன் சம்பத்தி होने के कारण भी वो शांत हो जाएगा அது தேவனை அறிந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ये परमेश्वर के जाने वाले लोगों का जीवन தேவனை அறியாதவர்கள் அப்படி இருக்க மாட்டார்கள் परमेश्वर को न जाने ऐसे नहीं रह पाएंगे அவன் கொஞ்சம் கிடைச்சோனா அவன் பெருமைப்படுவான் उसको थोड़ा मिला हो तो बहुत ही கமண்ட் हो पाएगा उसके मन और गमन होगा वो इस अलग प्रकार का बताया अब நீங்க அவனுக்காக அழ வேண்டிய அவசியம் இல்ல उसके लिए आपको रोने के लिए जरूरत नहीं जब अरयिले युद्धते आरंभी अपनी प्रार्थना की कक्ष में युद्ध शुरू करो जब अरयिले युद्धते आरंभी प्रार्थना की कक्ष में युद्ध शुरू करो मन मेटिमई தகர்க்கப்படும் उस मन की घमंड को टकराओ எங்கள் போராயுதங்கள் आपकी हथियार தேவ பலனுள்ளவைகள் वो परमेश्वर के बल அவைகளால் நாங்கள் उसके कारण हम தர்க்கங்களை நிர்மூலமாக்குகிறோம் நான் சமீபத்திலே ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேன் நடக்கக்கூடிய விஷயம் தான் ரெண்டு கார் போய் கொண்டிருக்கிறது ஹைவேல தோ கார் ஹைவே மே ஜா ரஹா திடீரென்று பார்த்தால் அச்சானக் சி தேகே பின்னால இருந்து கார் காரை முன்னால இருக்கிற கார் காரனுக்கு போன் பண்றான் ஜோ பீச்சே வாலா ஓ காடி கார் வாலா ஓ பஹலே வாலா கோ கால் கியா பிரேக் அப்ளை பண்ணி பாரு தும் பிரேக் டால் கே தேகோ அம் பிரேக் மிதிச்சு பார்க்கறான் ஓ डाल के देखा ब्रेक ला ஒரு எஃபெக்ட் இல்ல ஓ பிரேக் में कुछ इफेक्ट नहीं है ना गियर डाउन பண்ணி பாரு तुम्हारा गियर को डाउन करके देख ஒண்ணும் எஃபெக்ட் இல்ல कुछ भी नहीं हो पाया हम பயப்படுறோம் என்னாச்சு ஓ डरने लगा क्या हो गया तुम्हारा இருக்கறவன் சொல்றான் जो पीछे बैठा है वो कंट्रोल्स எல்லாம் நான் எடுத்துக்கறேன் तुम्हारा सारे कंट्रोल्स मैंने रखा எல்லாம் என் கையில இருக்கு सब मेरे हाथ में है பயப்படாத तुम डरो मत எப்படி போகுது காலம் कैसे जा रहा है आज முன்னால போற காரோட ফুল கண்ட்ரோல பின்னால வந்த கார் காரன் எடுத்துக்கிட்டான் पहले जो आगे जो गाने கார் உஸ்கி கண்ட்ரோல் சப் दूसरे கார் மே ஹே ஒரு காரோட கண்ட்ரோல் அடுத்தவன் எடுக்க கூடிய அளவுக்கு போய் கொண்டிருக்கிறது டிஜிட்டல் யுகம் एक कार के कंट्रोल को दूसरे कार के है ऐसा जा रहा है डिजिटल का इस दिनों नमक இங்கே வசனம் சொல்லுகிறது लेकिन अपने लिए यहां पे वचन कहता है அடுத்தவனுடைய சிந்தனையை நீ கண்ட்ரோல் பண்ண முடியும் दूसरों की सोचना को तुम कंट्रोल कर सकते हो हालेलुया हालेलुया உனக்கு எதிரா எழும்பக்கூடிய உன் சிந்தனையை நீ கண்ட்ரோல் பண்ண முடியும் तुम्हारे लिए विरोध आने वाला उसकी सोचना को तुम உனக்கு எதிரா பேசற உன் சிந்தனையை நீ கண்ட்रोल பண்ண முடியும் तो विरोध जो बात करे उसकी सोचना को तुम எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் किससे कंट्रोल कर पाएगे உன் ஜபாரையில் யுத்தத்தை தொடங்கு तुम्हारी प्रार्थना की कक्ष में युद्ध शुरू करो जबारयल युद्धத்தை தொடங்கு तुम्हारी प्रार्थना की कक्ष में युद्ध शुरू करो கிறிஸ்து எதிரான அவனுடைய சிந்தனைகளை சிறைப்படுத்து इस परमेश्वर के आप जो है उस सारे कार्य को அவனுடைய சிந்தனைகளை கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்து उसकी सारे कार्य को परमेश्वर के आप सोचना ऑटोमेटिकली நல்லவனா மாறிடுவான் अपने आप वो अच्छा मनुष्य बनेगा உனக்கு விரோதமாய் செயல்பட மாட்டான் तुम्हारा विरोध नहीं बनेगा हालेलुया हालेलुया கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்துதல் பரமேஸ்வருக்கு यहां उसको लाना चाहिए எனக்காக ஒரு சுயநலத்துக்காக அவனை சிறைப்படுத்துவதல்ல अपने स्वयं के लिए नहीं அதிலும் ஒரு மேன்மையான சிந்தையோடு वहां भी एक अच्छा का सोचना ஆத்மாவும் நல்லாகணும் वो भी अच्छा होना चाहिए எனக்கும் பாதுகாவல் வேண்டும் मुझे भी वहां पे सुरक्षा அவன் எனக்கு தீமை செய்ய கூடாது मुझे उसको नहीं அதுல ஆத்மாவுக்கும் தீமை வர வேண்டாம் उसकी आत्मा के लिए वहां அவனுடைய சிந்தனை கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்து उसकी सोचना பரமேஸ்வருக்கு यहां होना चाहिए என்ன அழகான வேத வசனம் किस प्रकार का वचन है हालेलुया ஒருவனுக்கும் தீமை நினைக்காத தேவ வசனம் கிசிக்கு பே வாபே அந்த நை போச்சே இதுதான் இயேசு கிறிஸ்துவின் போதனை ஏய் பரமேஸ்வர் கா வசன் ஹே நீ அவன அடக்கணும் तुम उसको कंट्रोल कर पाएगा நீ ஜெயிக்க முடியும் தபி तुम आगे जा पाएगा அதே வேளையில் அவனுக்கு கேடு வர வேண்டாம் தபி उसको ले गंदगी அவனும் கிறிஸ்துவுக்குள் வரட்டும் उसको भी கிறிஸ்து கே ஆலா ஹalleluya ஹalleluya நீங்க தேவ பிள்ளைகள் இப்படி ஒரு யுத்தத்தை கையில் எடுப்பீர்கள் என்றால் आज பரமேஸ்வர் கே லோக இஸ் பிரகார் கே யுத்தம் அட்லேங்கே அநேக மக்கள் அமைதி படுவார் बहुत सारे लोग शांत हो पाएंगे உங்க வாழ்க்கைக்கு பாதுகாவல் இருக்கும் आपके जीवन में सुरक्षा होगी நீங்க விடுதலையா முன்ன சொல்ல முடியும் அ छुटकारा सागे पाएंगे நீங்க ஜெய ஜீவியம் செய்ய முடியும் आपकी जीत के आज जीत पाएंगे அதோடு கூட உங்களுக்கு விரோதமாய் போராடினவர்கள் आपके विरुद्ध जो लोग आए थे அவருடைய ஆத்மாவும் கிறிஸ்துவுக்குள் வர முடியும் उनकी आत्मा भी मसीह के यहां आए பிசாசானவன் அவருடைய சிந்தனைகளை கெடுத்து இருக்கிறான் शैतान है
की सोचना ஒரு ஜெப யுத்தம் ஆரம்பிக்கட்டும். இந்த வேளையில் ஒரு யுத்தம் ஆரம்பிக்கட்டும். இது டெய்லி உங்கள் வீடுகளில் நடக்க வேண்டும். எப்படி முழங்கால் போடுறதுக்கு பார்த்து பார்த்து பார்த்து, இதுதானே உங்களுக்கு வேலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு செய்தியை கேட்டோம், ஒரு அஞ்சு நிமிஷம் போராடி ஜோம் பண்ணோம்னா பட்டுன்னு முழங்கால் போடணும். அதுக்கு யோசித்து யோசித்து ஆடி அசைந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா கண்களை மூடுவோம். எல்லாம் கர்த்தர் நோக்கி பாருங்க. உங்களை எதிர்க்கிறவர்கள் யார், உங்க கண்ணு முன்னால கொண்டு வந்து நிறுத்துங்க. எந்த மனுஷனா இருக்கட்டும், எல்லாரும் உங்களை எதிர்க்கிற மனுஷர்கள், உங்க வாழ்க்கையை முன்னேற விடாத மனுஷர்கள், அவதூறு பண்ணுகிறவர்கள், கெட்ட வார்த்தை பேசுகிறவர்கள், கண்டபடி கிண்டல் பேசுகிறவர்கள், எல்லாரையும் முதல்ல ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்துங்க. ஹலலூயா, ஹலலூயா. இனி அவர்களோடு வாக்கு தர்க்கம் வேண்டாம். யாரையோ ஒரு மனுஷனை வச்சு அவங்கள்ட்ட பேச வேண்டியது வேண்டாம். நேராக ஜெப அறையிலே யுத்தத்தை ஆரம்பிக்கணும். பெரிய ஜெயம் உண்டாகும். விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு அவனுக்கு தீமை நடக்கணும்னு ஒரு எண்ணம் நமக்குள்ள வேண்டாம். அவனும் தேவனை அறியாதனால் அப்படி செய்கிறான், கிறிஸ்துவுக்குள் இல்லாதனால் அப்படி செய்கிறான். கிறிஸ்தவன் என்று பேர் இருக்கலாம், விசுவாசின்னு பேர் இருக்கலாம், சில வேளை ஊழியக்காரன் கூட பேர் இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள இல்லாதனால தானே இப்படிலாம் செய்கிறார்கள். அதனால் நம்ம அதை பற்றி ஒன்றும் யோசிக்க வேண்டாம். எனக்கு விரோதமாக அந்த ஆள் இப்படியெல்லாம் பண்ணுறார். ஹலலூயா. என் தொழிலுக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய், என் பொருளாதாரத்துக்கு விரோதமாய். ஹலலூயா, ஹலலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. அந்த ஆள் பேசுகிற அந்த வாயின் வார்த்தைகள் கட்டப்படும்படியாய், ஆமென். அதற்கு அவரை கிளப்பி விடுகிற அவருடைய மனமேட்டிமைகள் உடைக்கப்படும்படியாய். அந்த மனமேட்டிமை எதனால் வருதோ கர்த்தர் அதை உடைக்கட்டும். அவருடைய நன்மைக்காகவும் நம்முடைய நன்மைக்காகவும் அதை உடைக்கட்டும், அதை உடைக்கட்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்கு விரோதமாக எழும்புகிற சிந்தனைகள், அதுதானே எனக்கு விரோதமாக வருகிறது. நம்ம கிறிஸ்துவுக்குள் சிந்தித்து கொண்டிருந்தால் எனக்கு விரோதமாக சிந்திக்க மாட்டானே. கிறிஸ்துவுக்கு விரோதமான எல்லா எண்ணங்களும் கட்டப்படுவதாக, கட்டப்படுவதாக. நல்லா ஜோம் பண்ணுங்க. இந்த மூணு காரியத்தை சொல்லி எல்லாம் ஊக்கமாக ஜோம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தேவனே, அவருடைய வாயின் வார்த்தைகளை தடை செய்கிறேன், இயேசுவின் நாமத்தில் தடை செய்கிறேன். ஹல்லேலூயா. இனி அவன் எனக்கு விரோதமாய் பேசக்கூடாது. ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட். ஒவ்வொரு நாளும் ஜோம் பண்ணும், ஒவ்வொரு நாளும் ஜோம் பண்ணும். இந்த ஆவிக்குரிய போராயுதத்தை உங்கள் ஜப அறையில் நல்லா பயன்படுத்துங்க. மகாபெரிய ஜெயத்தை பார்ப்பீங்க. எங்கே ரொம்ப வேதனைப்படுறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். எந்த இடத்துல மனுஷனால் நீங்கள் வேதனையும் அவதியும் படுகிறீர்களோ அங்கே உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். அல்லேலூயா. அந்த மனிதன் ஒரு நாளும் நமக்கு எதிரி கிடையாது. அவன் சாத்தான் கை ஆயுதமாக மாறிப்போனவன், அவனும் மீட்கப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜோம் பண்ணுறீங்களா? எத்தனை பேர் ஜோம் பண்ணுறீங்க? வாலிப பிள்ளைகள் கிளாஸில் சில தீமைகளை அனுபவிக்கிறீங்க, சில ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக. ஆமேன். என்னென்னமோ பேசி கிண்டல் பேசுகிறாங்க, மோசமான பேர் கட்டுறாங்க, என்னத்தெல்லாமோ பண்ணுறாங்க. எல்லாம் நீ ஆவிக்குரிய யுத்தத்தை ஆரம்பித்து பாரு, பெரிய ஜெயம் உண்டாகும். ஹல்லேலூயா. சில ஆசிரியர்களே சில தீமை செய்வார்கள், அவர்களை எதிர்க்க முடியாதே, எதிர்க்க வேண்டாமே. நீ ஜெப அறையில் யுத்தத்தை ஆரம்பிச்சு பாரு, கர்த்தர் ஜெயத்தை தருவார். மேனேஜர், உங்களை நடத்துகிறவர்கள் அங்கே போய் அநியாயம் செய்கிறாங்க, தட்டி கேட்க முடியாது. ஆனால் தட்டி கேட்கறதுக்கு நல்ல இடம் இருக்கு, ஜெப அறை. ஜெப அறையில் யுத்தத்தை ஆரம்பித்தா எந்த பெரிய மனுஷனாலும் அடங்கிடுவான்.
அடங்கிடுவான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனால் சுயநலமான யுத்தம் அல்ல இது, கிறிஸ்துவுக்குள்ளான ஆவிக்குரிய யுத்தம். அழகான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய சிந்தனைகளை கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்தணும், தேவனை அறியாத அவனுடைய மனமேட்டிமைகளை உடைக்கணும், அதன் மூலம் எழும்புகிற தர்க்கங்களை உடைக்கணும், நிர்மூலமாக்கணும், அந்த தர்க்கங்கள் என்கிற அரண்களை நிர்மூலமாக்கணும். கையின் கிரியைகள், எதிர்கிரியைகள் வரலாம், வாயின் வார்த்தையினால எதிர் தர்க்கங்கள் வரலாம், எல்லாத்தையும் நிர்மூலமாக்கணும், நிர்மூலமாக்கணும். இப்போ எல்லாரும் கைகளை தட்டி ஆவியில் நிரம்பி ஆமென், ஆவிக்குள்ளாகி நல்லா ஜெபம் பண்ணுங்க இதே காரியத்துக்காக. ஓ க்ளோரி 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 க்ளோரி. Hallelujah, hallelujah. ஆவியை பெற்ற தேவ ஜனமே, ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுங்க, ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். தேவ ஜனத்துக்கு விரோதமாக எழும்புகிற சகல தர்க்கங்களும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக, நிர்மூலமாவதாக. தேவ ஜனத்துக்கு விரோதமாக எழும்புகிற நாவுகள் அடங்குவதாக, எழும்புகிற நாவுகள் அடங்குவதாக, அவதூறு பேசுகிற நாவுகள் அடங்குவதாக, கெட்ட வார்த்தைகள் பேசுகிற நாவுகள் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். கோல் சொல்லுகிற நாவுகள் எல்லாம் கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். உலபத லபக்கபர சந்தர தூரபத ரபக்கபல வஷல பல 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 ரிஃபல பரபோதர பதுர பல புக்கபர வஷல பதுர பல பல. போராட்டத்தில் இருக்கிறவர்கள் நல்ல ஊக்கமா ஜோம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு ஜோம் பண்ணுங்க. ஆமீன். கர்த்தர் ஜெயம் தருவா. நீங்க போய் சண்டை போட போயிடாதீங்க, உங்க பேரை கெடுத்துறாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தருடைய தூதர்கள் களத்தில் இறங்குவார்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமீன். கை கிரியைகள் செய்கிறார்கள், பலவித எதிர்கிரியைகள் செய்கிறார்கள். இயேசுவே, இந்த பொல்லாத அரண்கள் நிர்மூலமாவதாக, இந்த பொல்லாத அரண்கள் நிர்மூலமாவதாக, இந்த பொல்லாத அரண்கள் நிர்மூலமாவதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர்கள் இப்படி செய்ய காரணமான அந்த மன மேட்டிமைகளை நிர்மூலமாக்குகிறோம், அந்த மன மேட்டிமைகளை நிர்மூலமாக்குகிறோம். பணத்தினால வந்த மனமேட்டிமைகள், ஆமீன், பதவியினால், அதிகாரத்தினால், ஆள் பலத்தினால, சரீர பலத்தினால, எந்த பலத்தினால் வந்த மனமேட்டிமைகளோ இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். எனக்கு விரோதமாய் இந்த மனமேட்டிமை நீ செயல்படக்கூடாது, தேவ சபைக்கு விரோதமாய் செயல்படக்கூடாது, தேவ ஊழியக்காரனுக்கு விரோதமாய், தேவ ஜனத்துக்கு விரோதமாய் இந்த மனமேட்டிமைகள் கிரியை செய்யக்கூடாது. எல்லா மனமேட்டிமைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும், நிர்மூலமாகட்டும். உரபாலா கரவா நாமத்தில் சிறைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் போராயுதங்கள் மாம்சம் அல்ல, தேவபலனே தேவபலனே. எங்கள் போராயுதங்கள் மாம்சம் அல்ல, அவையாவின் பலன் கொண்டது. அவை அறிக்கை செய்து பாடுவோம், இனிமேல் எங்கள் போராயுதங்கள் மாம்சம் அல்ல, அது தேவ பலனே. Weapons of our warfare are not carnal. They are mighty, they are
Almighty. For the weapons of our warfare are not carnal, they are mighty in the Holy Ghost. They are strong to the pulling down of strongholds. They are mighty, they are mighty. They are strong to the pulling down of strongholds. They are mighty in the Holy Ghost. For the weapons of our warfare are not carnal. They are mighty, they are mighty. For the weapons of our warfare are not carnal. They are mighty in the Holy Ghost. They are strong to the pulling down of strongholds. They are mighty, they are mighty. They are strong to the pulling down of strongholds. They are mighty in the Holy Ghost. எங்கள் போர் ஆயுதங்கள் மாம்சம் அல்ல, தேவபலனே, தேவபலனே. எங்கள் போர் ஆயுதங்கள் மாம்சம் அல்ல, அவை ஆவியின் பலன் கொண்டது. அது அரண்களை நிர்மூலமாக்க பலன் கொண்டது, பலன் கொண்டது. அது அரண்களை நிர்மூலமாக்க தேவ ஆவியின் பலன் கொண்டது, தேவ ஆவியின் பலன் கொண்டது, தேவ ஆவியின் பலன் கொண்டது. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போம். இன்று முதல் எங்கள் போராயுதங்கள் மாம்சம் அல்ல, அவை தேவ ஆவியின் பலன் கொண்டவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் போராயுதங்கள் ஒருபொழுதும் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, தேவ ஆவியின் பலன் கொண்டவை. அந்த அனுபவத்தில் நாங்கள் பலன் கொள்ளும்படியாய், எழும்பி பிரகாசிக்கும்படியாய், எங்களுக்கு விரோதமாய் பலவிதமான மனுஷர்கள் மூலம், மனுஷ கூட்டங்கள் மூலம் சாத்தானானவன் ஏவி எழுப்பி விடுகிற வாய் தர்க்கங்களும் கை கிரியைகளும் மட்டும் அவர்களுக்குள், அதன் காரணமாய் அதை எழுப்புவது காரணமாக இருக்கிற மனமேட்டிமைகளும், கிறிஸ்துவுக்கு எதிரான சிந்தைகளும் எண்ணங்களும் எல்லாம் சிறைப்படுத்தப்பட, நிர்மூலமாக்கப்பட கர்த்தர் எங்களுடைய ஜெப ஆவியின் ஜெபத்தை வலுப்படுத்தும். ஆவியின் பட்டயமாகிய வசனத்தை எடுத்து பயன்படுத்துகிற கிருபையை தாரும். தற்காப்பின் ஆயுதங்களை சரியாய் அணிந்து நின்று யுத்தம் பண்ண எங்களுக்கு கிருபை தாரும். ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய போர் வீரர்களாக, ஆமேன், கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல போர் சேவகராக நாங்களும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து கர்த்தருடைய பந்தி ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இன்னும் கிறிஸ்துவில் பலனடைந்து சாத்தானை எதிர்த்து, சாத்தான் எழுப்பிவிடுகிற மனிதர்களையும் ஜெயம் எடுத்து முன் செல்ல எங்களுக்கு கிருபை அருளுவீராக. சகல துதி, கனம், மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.